நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தை அடுத்த நீர்முள்ளிக்குட்டை பகுதியை சேர்ந்தவர்தான் வேல்முருகன். வயது 45, இவருடைய லாரி டிரைவர். இவருடைய மனைவிதான் சங்கீதா, வயது 38. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வேல்முருகன் உடல்நலக்குறைவால் இறந்ததாக கூறி அவரது உடல் அடக்கமும் செய்யப்பட்டது. இந்நிலையில்தான் காரிப்பட்டி போலீஸில் வேல்முருகனின் தாயாரான காவிரி அம்மாள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பரபரப்பான புகார் ஒன்றை அளித்தார். அதில் சங்கீதாவிற்கும் தாண்டானூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் வயது 40 என்பவருக்கும் கள்ளக்காதல் இருந்தது. இதை வேல்முருகன் கண்டித்ததால் கள்ளக்காதலன் ஆனந்தகுமார் உதவியுடன் கணவரை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டார். மேலும் 8ஆம் வகுப்பு படிக்கும் வேல்முருகனின் 13 வயது மகளான எனது பேத்தியை ஆனந்தகுமாருக்கு குழந்தை திருமணம் செய்ய அவர்கள் திட்டமிட்டனர். நான் எனது பேத்தியை மீட்டு என்னுடன் வைத்துள்ளேன், இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டும் இருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட வேல்முருகனின் உடலை தோண்டி எடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய முடிவும் செய்தனர். இதையடுத்து நேற்று வாழப்பாடி தாசில்தாரான ஜானகி, காரிப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரான லட்சுமணன், சேலம் அரசு மருத்துவர் மருத்துவமனை பிரேத பரிசோதனை தலைமை டாக்டரான கோகுலராமன் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் வேல்முருகனின் உடலை தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. அப்போது அவரின் உடல் பாகங்களை கூராய்வு செய்து கொலை செய்யப்பட்டாரா என பரிசோதனையும் நடைபெற்றது. இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக புகாருக்கு உள்ளான சங்கீதாவும் அவருடைய கள்ளக்காரனான ஆனந்தகுமார் ஆகியோரை போலீசார் தேடியும் வருகிறார்கள். மேலும் இறந்த வேல்முருகனின் மகளான 13 வயது சிறுமிக்கு குழந்தை திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டதும் தொடர்பாக குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் பேரில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த போலீசார்களும் முடிவும் செய்துள்ளனர்.